மாஸ்டர் வணக்கம் வணக்கம் எனக்கு ரெண்டு அதாவது நம்ம வந்து தியானம் செய்யும் போது நிறைய குழப்பம் வருது நிறைய பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து சங்கல்பம் பண்ணி பண்ணணுமா இல்ல சங்கல்பம் பண்ண கூடாதா இல்ல நம்ம மூச்சு மட்டும் பார்த்துட்டு கண்ணா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளா கொஞ்சம் குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு இது என்ன கொஞ்சம் விளக்கினீங்கனா கொஞ்சம் எளிமையா இருக்கும் சரி இப்போ வந்து உங்களுடைய கேள்வி என்ன என்ன குழப்பம் ஆயிடுச்சு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அத மூச்சை கவனிச்சா சரி சரியா போயிடுமா வேற ஏதாவது செய்யணுமா சங்கல்பம் வெச்சுக்கணும் இதுதான் உங்களுக்கு கரெக்ட்டா இப்ப கிளாரிட்டி வந்துருச்சு சார் ரைட் ஓகே थैंक यू அப்ப வந்து நாம வந்து அந்த என்ன பண்றோம்னா தியானத்திலே எல்லாம் சரியாயடும் சரியாயடும்னு எல்லாத்துக்குமே தியானத்தை சொல்ல முடியாது அப்ப வந்து அதனால என்ன பண்ணணும்னாக்கா நாம வந்து இப்ப குழப்பம் நிறைய இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு இதுக்கும் பத்ரிஜி தான் பதில் சொல்லியிருக்கார் துபாயில் போயிருக்கும்போது யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன தான் தியானம் பண்ணாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கே மனசில் இதெல்லாம் ஓடிட்டுருக்கே எப்படி சார் அதுலேருந்து விடுவிக்கலாம் ப்ராப்ளம் அப்படின்னு மேலே எழுதி வச்சுடுங்க எழுதினா நீங்கள் எழுதி ஒட்டலாம் வேண்டாம் மனசில் நினச்சிங்க ப்ராப்ளம் அப்படிங்கிறத எழுதுங்க எழுதிட்டு அப்படியே கண்ணை மூடிடுங்க கண்ணை மூடினாலும் ப்ராப்ளம் மேலே தெரியணும் உங்களுக்கு மேலே இருக்குது ப்ராப்ளம் ஓகே அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு உங்களை ஆட்சி செய்தது நீங்கள் அதை ஆட்சி செய்யலை நீ அது நம்மளை ஆட்சி செய்யுது நாம் ஆட்சி செஞ்சோன்னா அந்த ப்ராப்ளமே கிடையாது அது சால்வ்டு ப்ராப்ளம் சால்வ்டு ஆனால் அது நம்மளை ஆட்சி செய்யும்போது அது ப்ராப்ளம் அப்போ அது ஆட்சி செஞ்சிட்ருக்கா அதை அப்படியே வச்சுடுங்க அங்கேயே ப்ராப்ளம் அதை மல்ல கீழே இறக்கிட்டு வாங்க மனசுலையே இறக்கி 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 எங்கே கொண்டு வருவீங்க உங்கள் காலுக்கு அடியில் கொண்டு வந்துடுங்க ஒரு மிதி மிதிச்சிருங்க அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ்டு இப்படியே பண்ணிட்டு வாங்க அப்போ மனசில் வந்து ப்ராப்ளம்ங்கிறத விட சவால் சேலஞ்ச் அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம்ங்கிறத மாத்தின அந்த வேர்டு வேண்டாம் வெட்டி எடுத்துடலாமா டிக்ஷனரிலேருந்து ப்ராப்ளம் எடுத்துட்டு எடுத்துட்டீங்க எத்தனை பேர் ப்ராப்ளம்ங்கிறது எடுத்துட்டீங்க வாழ்க்கையிலேருந்து வெரி குட் வெரி வெரி ஹாப்பி ப்ராப்ளம்ங்கிறதே கிடையாது ப்ராப்ளமே எடுத்துடணும் ப்ராப்ளம்க்கு பதிலாக அங்கே என்ன வைக்கணும்னா சேலஞ்ச் சவால் அப்படின்னு வைக்கணும் சவால் வந்து சமாளிக்கலாமே சவாலே சமாளி இல்லையா சங்கல்பம் வைக்கணுமா வேண்டாமா சங்கல்பம் ஒன்னும் தேவையில்லை சார் இது போதும் இதுவே செஞ்சா போதும் நிறைய சங்கல்பங்கள் செய்யக்கூடாது ஏன்னா அந்த மனதுக்கு வேலையை கொடுப்போம் அப்போ மனது வந்து தியானத்தில் அமைதியாக அமராது இதுதான் விஷயம் நிறைய வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய சங்கல்பம் தான் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு என்ன என்ன அதுக்கு பேர் அஃபமேஷன் அஃபமேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தோம்னாக்கா நிறைய வேலை நம்ம தலை மனசுக்கு கொடுப்போம் அப்போ மனசு வந்து என்ன ஆகிடும்னாக்கா சீக்கிரமாக அது காம ஆகவே ஆகாது தியானம் முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் இங்கே ஓடிட்டே இருக்கும் ஏதோ ஸ்க்ரீனில் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்காமல் நம்ம வந்து மனசுக்கு எவ்வளோ ஓய்வு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஓய்வு கொடுக்கணும் சங்கல்பம் என்ன வைக்கணும்னே நமக்கு தெரியாது அதுக்கு பதிலா வைக்காம இருந்தா என்ன வேணுமோ அது கிடைக்கும் ஓகே थैंक यू மாஸ்டர் அதுக்கு ஒரு தமாஷ்க்கு ஒரு இது சொல்றேன் வேடிக்கை சொல்றேன் ஒருத்தர் வந்து சங்கல்பம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சரி அப்பா சங்கல்பம் வை அப்படின்னு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நல்ல கார் வேணும்னு சரி கார் வாங்கினாரு ஆனால் கார் வாங்கினாரே தவிர்த்து அது வந்து டிரைவிங்கும் தெரியும் ஓட்டிட்டு போனார் பாதி வழியில் விழு நிற்கும் ஏன்னா பெட்ரோலுக்கு காசு கிடையாது தள்ளி தள்ளிட்டு போவார் ஐயோ நான் சொன்னேன் சங்கல்பம் காருக்குன்னு வச்சிங்களே அதுக்கு சேர்த்துன பெட்ரோலும் வேணும்னு சேர்த்து வச்சுருக்க கூடாதா இப்போ தனியாக வைக்கும்போது வரவே வர்றதில்ல அவருக்கு அப்போ சேர்த்து வைக்கணும் எதெல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக சொன்னாங்க சங்கல்பம் என்ன வைக்கணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஒரு சங்கல்பம் வச்சுருந்தா அதுக்கு வந்து விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு சிந்திக்க தெரியாது அந்த நிலையில் இருக்கும் எப்படி சங்கல்பம் வைப்போம் எப்படி சரியாக முடியும் அதனால் சங்கல்பமே வேண்டாம் தனியாக எனக்கு எல்லாம் வந்து சரியா அப்படின்னு அசால்ட்டாக இருங்க ஜம்முன்னு இருக்கலாம் ஓகே தேங்க் யூ மாஸ்டர் தியானம் ஆன்மீகம் பிரமிட் அற்றல் சுவாத்தியாயம் சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள் இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்